இறந்தவர்களுக்கு வணக்கம் செலுத்துறது, நினைவு கூர்றது, நினைவு சின்னம் அமைக்கிறதுன்றது வந்து அடிப்படை மனித உரிமை. அந்த உரிமையையே மறுத்தவர்களோட தான் எங்கடாக்கள் போரிட்டார்கள் என்பதை நான் இன்றைய தினம் பெருமையாக நினைச்சு கொண்டேன். அப்படி ஒரு கொடூரமானவர்கள் தேசிய மாவீரர் நாள் கார்த்திகை 27, அதனைத் தொடர்ந்து மாவீரர் பெற்றோர் கௌரவத்துக்காகவும் நமது மக்களுக்காகவும் போராடி இன்னும் இந்த வீர தெய்வங்களின் பெற்றோர்களின் கௌரவிப்பு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. தனது குழந்தைகளை இங்கே எமது மண்ணுக்காக வீர மரபர்களாக்கிய எமது தெய்வங்கள் இங்கே வருகை தந்த வண்ணம் இருக்கின்றது. இந்த மண்டபத்திலே அமர்ந்த வண்ணம் இருக்கின்றார்கள். அன்பான புனித தமிழ் பேசும் உறவுகளே, இன்னும் சொற்ப நேரத்தில் இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த நிகழ்வின் போது இந்த நிகழ்வை சிறப்பிக்கும் முகமாக சுள்ளிக்குளம் இளைஞர்களின் செயற்பாட்டு குழு இந்த அழகாக இந்த அழகான இந்த தெய்வங்களின் கௌரவத்து நாளை அலங்கரித்து இங்கே மிகவும் மண்டபத்தை அலங்காரப்படுத்தி அந்த தெய்வங்களை இங்கே மிகவும் அழகாக அமர வைத்து இன்னும் சொற்ப நேரத்தில் அந்த தெய்வங்களை எல்லோரும் மௌனமாக அழுது கொண்டிருக்கும் போது இந்த அம்மா மட்டும் உரத்த குரலில் அழுகிறார். நான்கு பிள்ளைகளை, தான் பெத்த நான்கு பிள்ளைகளை வந்து போராட்டத்துக்காக கொடுத்திருக்கிறார். அவர்களையும் ஏற்றி வைக்குமாறு அன்பாக கேட்டிருக்கின்றேன். இல்லை, ரெண்டு பேரும் முடிக்கிறோம். தொடர்ந்து கரிஞ்சி பிரதேச சபை தவிசாளர் வேலுமாயுதன் அவர்களையும் இளைஞர்கள் சார்பாக கபில் அவர்களையும் பொதுச்சோடரை ஏற்றுமாறு அன்பாக கேட்டிருக்கின்றேன். Yeah.
சொல்வார்கள் சில தடைகள் உண்மையாகவே சொன்னது உண்மை. உருவப்படங்கள் கொடிகள் போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் எங்கள் மனங்களிலே இருக்கின்ற படத்தை எவர் வந்தாலும் அழிக்க முடியாது. அது உங்களுடைய மன கண்களிலே உங்களுடைய மன குமுறல்களிலே அது தெரிகின்றது. எங்களுடைய பிள்ளைகளுடைய உருவத்தை அவர்களால் தடுக்கவோ முயற்சிக்கவோ முடியாது. எனவே யார் வந்து எங்களுக்கு தடை போட்டாலும் எங்களுக்கு காலம் எப்போதும் கை கொடுக்கும். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டு அடுத்ததாக